ஒரு பக்கம் வந்து இது ஹரிஷ் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஹரிஷ் பண்ணாதது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் போச்சு. ஓகே, இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் சொல்ல முடியாது. நான் இதை பத்தி ஏன் ஓபன் அப் பண்ணல அப்படின்னா, எனக்கு அவரோட படம் பண்ணி அந்த படம் ஹிட் ஆச்சு, இல்லை அவரோட அந்த படம் பண்ணி படம் சரியா போல அப்படின்றத தாண்டி அவரோட பழக்கம் இருக்குல்ல, கரெக்ட், அந்த பாண்டிங் இருக்குல்ல, அதை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். அதை சரியா டீல் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு ஸோ எனக்குமே ஆக்சுவலி ஒரு ஒரு டைம்ல வந்து ஒரு திடீர்னு ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. கிடையாது வாய் வார்த்தையா நம்ம ஜெயிச்சாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு படம் தோத்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நார்மலாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது அது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பேசிக் தம் ரூல்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ கோட்டில் கூட ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எத்தனை ஃபைட் சீனு, அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு, ஒரு இன்ஜுரி வேற ஆயிருக்குன்னு சொல்லிட்டு திலீப் மாஸ்டர் கூட ரீசெண்டாக ஒரு இதில் சொல்லியிருந்தாரு. இது இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபேர்வெல் ஃபிலிம். ஸோ நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது என்னெல்லாம் விஷயங்கள் மைண்டில் வரும்? ஃபேர்வெல்னு சொன்னோடனே அப்படியே கோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு ஒரு படம் உங்களை வந்து டச் பண்ணும், இல்லை இது நம்ம பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஐ திங்க் நிறைய ட்ரையல் எரர்ஸ்க்கு அப்புறமா அந்த ஒரு 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 ஸ்டாண்ட் கிடைச்சிருக்கோம்ல. இப்போ பார்க்கிங் படம் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது, சரி இது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம், இது இன்னைக்காவது எங்கேயாவது ஒரு இடத்துல இது அவங்க கோத்ரூ பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அது படம் என்ன ஸ்கிரிப்டில் இருந்ததோ அது கரெக்டாக ஸ்க்ரீனில் டிரான்ஸ்லேட் ஆச்சு, அண்ட் ஆடியன்ஸும் அதுக்கான நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஓகே சரி, நம்ம ஒன்று யோசித்தோம், அது ஆனஸ்ட்டாக கன்வே பண்ண ட்ரை பண்ணோம், ஸ்க்ரீனில் வந்து அவங்க அதை பார்த்து அவங்க அவங்களும் அது கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். லப்பர் பந்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா, எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதுவும் கிரிக்கெட்டோடைய மிகப்பெரிய தீவிரமான ரசிகன் நான். சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட்டு வீட்டு பக்கத்தில் தெருவில் ஸ்கூலில் அந்த மாதிரி ஆடி என்ன சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட்டு. ஸோ அது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டராக வந்து. ரெண்டாவது என்னென்னா, நான் நிறைய பெரும்பாலும் சிட்டியில் வளர்ந்த பையன், சிட்டி பேக்ட்ராப்பில் படங்கள் பண்ணியாச்சு நிறைய. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 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 சின்ன ஊர், திட்டக்குடி அப்படின்ற ஒரு சின்ன திருச்சி பக்கத்தில் இருக்கிற ஊரில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ ரெண்டுமே ஒரே ஸ்கிரிப்டில் கிடச்சது வந்து ஆக்சுவலி ஒரு பிளெஸ்ஸிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஸ்போர்ட்ஸ் இருந்தால் இது இருக்காது, இது இருந்தால் ஸ்போர்ட்ஸ் இருக்காது, இது ரெண்டுமே இருந்ததை தாண்டி படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, இதில் நிறைய ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்குது, அதுலேயும் நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய ரிலேஷன்ஷிப்ஸோடைய கனெக்டிவிட்டி வந்து ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆகும். இப்போ ஒரு மாமியார் மருமகளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லியிருப்போம், மாமனார் மருமகனுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லியிருப்போம், லவ்வர்ஸோடைய ரிலேஷன்ஷிப் எப்படி, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி, பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் அந்த மாதிரி ஒரு 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 டோட்டலாக ஒரு ஃபேமிலி ட்ராமாக்கான எல்லா விஷயமும், ஃபேமிலி எமோஷன்ஸ்க்கான எல்லா விஷயமும் இந்த ஸ்கிரிப்டில் இருந்தது. ஸோ எனக்கு ஸ்போர்ட்ஸு, ஃபேமிலி எமோஷன், ஊர் பையன், இந்த மாதிரி எல்லாமே இதில் அமைஞ்சது வந்து எனக்கு வந்து சரி கண்டிப்பாக அது பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு தாட்டாக இருந்தது. ரெண்டாவது, ஆடியன்ஸுக்கு நிறைய கிரிக்கெட் படம் வந்துருச்சு, நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்துட்டு இது ப்ளூ ஸ்டார் மாதிரி இருக்குமோ அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அந்த ஸ்கிரிப்டையும் நான் படிச்சிருக்கேன், ஸோ அதனால் நான் தைரியமாக சொல்லலாம். ஆமாம், என்னென்னா நான் லப்பர் பந்து சைன் பண்ணிட்டேன், ஆனால் நீலம்லேருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுறோம், ஒரு ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட்டு, நீங்கள் கதை கேளுங்க. சரி, நாம் நம்ம எதுவாக இருந்தாலும் எடுத்தோடனே இல்லைங்க நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், வர வச்சு கேட்கலாம், சரி என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்னு கேட்கலான்னு உடனே அவங்க கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு 15 minutes ஒரு ஹாஃப் அன் ஹவர் நரேஷன் கொடுத்தாரு. அப்போ தான் நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறேன், படத்தோட டேரக்டர் தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒன்று பண்ணுறேன் சார், அதனால் இது பண்ண முடியுமான்னு தெரில அப்படின்னு.
நீங்கள் எதுக்கும் ஸ்கிரிப்ட் புக் படிங்க அப்படின்னு சொன்னால் நான் ஸ்கிரிப்ட் புக் படித்து சார் படம் ஸ்கிரிப்டாக நல்லா இருக்குது சார், பட் நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ எனக்கு ரெண்டு ஸ்கிரிப்டுமே தெரியும், ப்ளூ ஸ்டாரும் தெரியும், லப்பர் பந்தும் நான் பண்ணதுனால எனக்கு தெரியும். கண்டிப்பாக வேறு வேறு தான், இதில் நிறைய ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கிரிக்கெட் மட்டுமே கிடையாது, கிரிக்கெட் இஸ் ஜஸ்ட் ஒரு 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 டூல் தான் படத்தில். ப்ளூ ஸ்டார் படிச்சுட்டு சில விஷயங்கள் மைண்ட்ல ப்ராசஸ் பண்ணிட்டு நோ அப்படிங்கறது ஒரு விஷயமா சொல்றீங்க இல்லையா, அதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு சில சில பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும், அதை கரெக்டா நீங்க வந்து சொல்லணும்ல. சோ நோ சொல்றதுக்கு என்னெல்லாம் பெரும்பாலும் யோசிக்க வேண்டியதா இருக்கும்? இல்ல அந்த ஸ்கிரிப்ட் படிச்ச உடனே என்னன்னா ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா இருக்கு, எனக்கு என்ன கதைக்களமா கிரிக்கெட் இருக்கே, நான் எப்படி ஒரு கிரிக்கெட் படம் பண்ணிட்டு இன்னொரு கிரிக்கெட் திருப்பியும் பண்ண முடியும்? இப்ப அது ஏதாவது ஒரு படத்துக்கு தப்பாயிடும் இல்லையா, இப்ப எது ஃபர்ஸ்ட் வருதோ அது ஓகே, ரெண்டாவது வர படத்துக்கு தப்பாயிடும், ஆமா இப்பதான் இந்த பையன் ஒரு கிரிக்கெட் படத்துல நடிச்சான்ற மாதிரி ஆயிடும். சோ இப்ப வந்து ப்ளூ ஸ்டார் உங்களுக்கு வந்தது ஒரு ஒரு கரெக்டான ரீசன் உங்களால சொல்ல முடிஞ்சு, அண்ட் அது எங்களுக்கு தெரியாது. ப்ளூ இப்ப நீங்க சொல்லிதான் வந்து நீங்க படிச்சீங்க. ஆமா ஆமா. பட் ஸ்டார் கேஸ்ல வந்துட்டு நீங்க வந்து ஆல்ரெடி நடிக்க போறீங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. திடீர்னு பார்த்தா அது வேற ஆக்டரோட கவின் நடிக்கிறாரு. அண்ட் ஐ திங்க் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்மூத்தான டெசிஷன், அது உங்களுக்குள்ள எல்லாமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது எல்லாமே கரெக்டா இருந்த மாதிரி தான் இருக்கு. பட் வெளில வரும்போது அது ஒண்ணு ஏன் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் ஆடியன்ஸ்க்கு எங்களுக்கு ஏன் அப்படின்ற மாதிரி. போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறமா சின்ஸ் இட் ஹேட் ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருந்ததுனால ஒரு பக்கம் வந்து இது ஹரிஷ் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஹரிஷ் பண்ணாதது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் போச்சு. ஓகே, இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் சொல்ல முடியாது. நான் இதை பத்தி ஏன் ஓபன் அப் பண்ணல அப்படின்னா, இது ஒன்றும் புதுசு கிடையாது. கரெக்ட், ஒரு படம் ஒருத்தர் பண்ண வேண்டியது இன்னொருத்தர் பண்ணிட்டாங்கப்பான்றது நம்ம நிறைய படங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு என்னன்னா, நான் படம் ஐயோ நான் பண்ணலையே அப்படின்ற எனக்கு இந்த ரிக்ரெட்லாம் இல்லை. பட் வென் இட் கம்ஸ் டு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அந்த எத்திக்ஸ் இருக்குல்ல, அது டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு ரொம்ப ஐ ஃபீல் வெரி லெட் டவுன் ஆர் பேட். எப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தரோட பழகிறோம், எனக்கு அவரோட படம் பண்ணி அந்த படம் ஹிட் ஆச்சு, இல்லை அவரோட அந்த படம் பண்ணி படம் சரியா போல அப்படின்றத தாண்டி அவரோட பழக்கம் இருக்குல்ல, அந்த பாண்டிங் இருக்குல்ல, அதை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதை சரியா டீல் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு இட்ஸ் ரெட் ஃபிளாக்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. சரி, எனக்கு அந்த மாதிரி வருத்தம் தான் அதில் இருந்ததே தவிர இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை. ஸோ எனக்குமே ஆக்சுவலி ஒரு ஒரு டைமில் வந்து ஒரு திடீர்னு ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. ஓ என்னது, இது இதுவும் நம்மக்கிட்ட நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ அதான் நான் இப்போ நிறைய சொல்ல ஆரம்பிச்சுன்னா ஐ லவ் டு பிரிங் அவுட் நேம்ஸ் அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்ததுன்னெலாம் நான் சொல்லணும், நான் எவ்வளோ அதுக்கு இன்புட் கொடுத்துருக்கேன்றதெல்லாம் இப்போ நான் சொல்லி அதுக்கு எந்த யூஸும் கிடையாது. இன்னொருத்தவங்க பண்ணிட்டாங்க, படம் வந்துருச்சு முடிஞ்சிருச்சு போயிடுச்சு அவ்வளோதான். ஸோ அதனால தான் நான் அதை பற்றி எங்கேயுமே ஓப்பன் அப் பண்ணல. இன்ஃபேக்ட் எனக்கு அந்த படம் பண்ணலன்றதுனால அது இன்னொருத்தருக்கு ஒர்க் ஆகக்கூடாது இப்படி ஆயிடணும் அந்த மாதிரியான இன்டென்ஷன்ஸ்லாம் இல்லை. நம்ம மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கலன்னா கூட கெடுதல் நினைக்கக்கூடாது, சரி ஓகே ஃபைன் நம்ம அதை அப்படியே அந்த சாப்டர் அப்படியே எடுத்து அப்படி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இந்த இந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இருந்தது. அண்ட் அது என்ன ஏதுன்னு நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. புரிஞ்சுது. ஸோ ஐ திங்க் நிறைய பேருக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த கிரியேட்டிவ் டிஃபரன்ஸஸ்னால வந்து இல்லை, கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் கூட இல்லை, அப்படிதான் கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் இருந்தால் கூட இல்லை நான் ஒன்று சொன்னேங்க அவங்க ஏற்றுக்கல அது இது செட் ஆகல, இல்லை நான் இவரை வந்து கேஸ் பண்ண சொன்னேன் இல்லை இவங்களை கேஸ் பண்ண சொன்னேன் இந்த மாதிரி எந்த டாபிக்குமே போல. ஏன்னா ஆமாம் ஆமாம் everything was on a personal front after I got to know இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று. ஸோ இது நான் வந்து தைரியமாக சொல்லுவேன், ஏன்னா அந்த இன்னொருத்தவங்க வந்து அதை வந்து டினை பண்ணால் கூட ஐ கேன் ஐ நோ வாட் இஸ் த ட்ரூத். ஸோ மென்டல் ஸ்பேஸ் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ ஒரு ஆக்டராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் விஷயங்களை டீல் பண்ணிட்டு யட் நம்மளோட இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ப்ளஸ் நம்ம ரிவ்யூஸ் இப்படி பல விஷயங்களை டீல் பண்ணிட்டு நம்ம வந்து கிரியேட்டிவ்லி ஹையாக இருக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் கண்டிப்பாக ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு ஒரு லோ ஹிட் பண்ணுவோம், கொஞ்சம் சேடாக இருப்போம், கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் அதெல்லாம் நிறைய இருக்கும். என்னடா அது நம்ம நம்புனமே அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வாய் வார்த்தையாக யாராவது நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கரெக்டாக பண்ணிடணும். இப்போது நான் ஏதாவது வாய் வார்த்தையாக சொன்னேன் அப்படின்னா அது ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு வந்து ஈக்குவலாக நான் ட்ரீட் பண்ணுவேன்.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பிரேக் ஆகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி யூ வில் ஃபீல் வெரி ஒரு மாதிரி இன்செக்யூரா, ஒரு மாதிரி ட்ரஸ்ட் இஷ்யூஸு, என்ன இது அவ்வளோதான் இல்லை சார், இது என்ன தே டோன்ட் ரெஸ்பெக்ட் மீ அப்படின்ற மாதிரிலாம் சம்டைம்ஸ் நமக்கு தோணும். பட் அது பார்ட் அண்ட் பார்சல். என்னன்னா நான் ஜென்ரலாகவே டக்குன்னு நம்பிடுவேன், என்னை ஏமாத்துறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் அது ஒரு மாதிரி கொஞ்சம் அது அதுல அந்த எக்ஸ்பீரியன்சஸ்லாம் கெயின் பண்ணி ஓகே ஃபைன், கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஜெயித்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு படம் தோத்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நார்மலாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது அது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பேசிக் தம் ரூல் நினைக்கிறேன். இன் எனி திங் வி டூ, சினிமான்னு சொல்லலை, ஜென்ரலாகவே ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ அது அதை தாண்டி நம்ம படங்கள் பண்றது, ஒர்க்கு, ஷூட்டுக்கு போறது, இதெல்லாம் வந்து அதுலதான் ஃபோகஸ் பண்ணிக்கணும். ஒர்க்கு ஷூட்டுக்கு போறோம், இப்ப நம்ம ஒரு நாள் ஷூட்டுக்கு போறோம், இன்னைக்கு என்ன செய்யணும், இது இத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்றது கான்சியஸ்னஸோட அதை அந்த ரோலுக்கு அந்த படத்துக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம். இப்போ நெகட்டிவ் ஃபீட்பேக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம், இது என்னப்பா ஆடுறேன்னா, ஓகே இன்னும் கொஞ்சம் பெட்டராக டான்ஸ் பண்ணலாம், ஓகே இல்லை டான்ஸ் இது கற்றுக்கலாம், இல்லை இந்த சீன் வந்து ரொம்ப சுமாராக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னா இன்னும் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதிலெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம டைம் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு ஃபீட்பேக் வந்துச்சுன்னா அதையுமே எப்படி நெக்ஸ்ட்டு எப்படி இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு. அதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸாக நிறைய சொல்லலாம், ரஜினி சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், இவ்வளோ வருஷங்கள் டாப் பொசிஷனில் இப்போ அவங்க மெயின்டைன் பண்ணி அந்த நம்பர் ஒன் கேட்டகரியில் இருக்காங்கன்னா, டயர் ஒன்ல இருக்காங்க அப்படின்னா, ஓவர பீரியட் ஆஃப் டைம் அவங்க எத்தனை பிட்ரேயல் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ லோஸ், எவ்வளோ ஹைஸ், எவ்வளோ விக்ட்ரிஸ். ஏன்னா சக்ஸஸுமே சில நேரத்தில் நம்மளை வேற மாதிரி ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு சக்சஸ்னாலையும். ஸோ எவ்வளோ பார்த்துட்டு வந்திருப்பாங்க, இன்னமும் அவங்க வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ கோட்டில் கூட ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எத்தனை ஃபைட் சீனு, அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு, ஒரு இன்ஜுரி வேற ஆயிருக்குன்னு சொல்லிட்டு திலீப் மாஸ்டர் கூட ரீசெண்டாக ஒரு இதில் சொல்லியிருந்தார். எவ்வளோ பார்த்துருப்பாங்க அஜித் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத்தனை சர்ஜரிஸ், எவ்வளோ ஸ்டெராய்ட்ஸ் அவர் உடம்புக்குள்ள போயிருக்கும். இப்போ நீங்க கோட் சொன்னதுனால ஐ திங்க் நீங்களும் வந்து எல்லாரும் மாதிரி ஒரு உங்களுக்கும் தளபதினா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படின்றது தெரியும். இது இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபேர்வெல் ஃபிலிம். ஸோ நீங்க தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது என்னெல்லாம் விஷயங்கள் மைண்ட்ல வரும்? ஃபேர்வெல் சொன்னோடனே அப்படியே கோஸ்ட்லாம் ஆயிடுச்சு. இல்லை ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது படம். இட் இஸ் நாட் ஈஸி டு டைரக்ட் அ ஃபிலிம் வித் பிக் ஸ்டார் லைக் விஜய் சார். என்ன கதை பண்ணிடுவீங்க திருப்பி திருப்பி சொல்லுங்க. ஸோ அப்போது ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதில் என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் கொண்டு வரலாம், விஜய் சார் எப்படி எப்படி டிஃப்ரெண்ட்டாக காமிக்கலாம், ஒரு ஹேர் ஸ்டைல்லேருந்து அவருடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து. அஃப்கோர்ஸ் விஜய் சாரும் அதுக்கு நிறைய இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக ரொம்ப என்டர்டெய்னிங். வந்து லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் வந்து அந்த சிஎஸ்கே மேட்ச் நடக்கும், நம்ம தலை தோனி சாருடைய என்ட்ரி எல்லாம், படையப்பா மியூசிக்லாம் போட்டு வரும் இல்லையா, அதெல்லாம் பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு கேப்டன் விஜயகாந்த் சாருடைய அந்த பிட்டாக இருக்கட்டும், அப்புறம் விஜய் சாருக்கான காமெடி எப்போவுமே அவர் பிளட்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய பாடி லாங்குவேஜ் காமெடி, ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு சீன் பர்டிகுலராக எல்லோரும் மூணு பேர் நிற்பாங்க, அவங்க வந்து ஸ்னேகா மேம் வந்து கேட்பாங்கள்ல, அண்ணா நீங்களாம் வாய் வார்த்தைக்கு தான் என் அண்ணன்னு சொல்கிறீங்க, உண்மையாகவே தங்கச்சி இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா, சொல்லுங்கள் உண்மையாக சொல்லுங்கள், காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலிக்கான ஒரு பயங்கரமான ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குற சீன்ஸ். ஸோ ஐ திங்க் நல்லா ஒரு பேக்கேஜாக வெங்கட் பிரபு சார் பண்ணியிருக்காரு நான் சொல்லணும். அண்ட் லாஸ்ட் முன்னாடி படம் அது, ஐ திங்க் அவர் இன்னொரு அவரோட அது நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுது அப்படின்னு. பட் அஃப்கோர்ஸ் ஆஸ் அ ஃபேன், சினிமா லவராக விஜய் சாருடைய ஃபேனாக அவர் நிறைய படங்கள் பண்ணுவோம், என்டர்டெயின் பண்ணுவோம். ஏன்னா அவருடைய பங்கு ரொம்ப பெருசாக இருக்குது இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில். நாட் ஜஸ்ட் லைக் நான் ஃபேனுங்க நீங்கள் நடிங்க எனக்காக அப்படின்னு கிடையாது, அவருடைய பங்கு, அதனால் வர்த்தக ரீதியாக நிறைய விஷயங்கள் அதை சுற்றி இருக்கு இல்லையா. ஸோ எல்லாருக்கும் ஆசை தான் அவர் நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி அது ஒரு மாதிரி இருக்கும், ஆஃப்டர் கல்யாணம் அது என்ன விதத்துல உங்களுக்கு பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு? லைக் யூ ஹேவ் அ பார்ட்னர், உங்களோட எல்லா ஸ்டேட் ஆஃப் மைண்டையும் ஒருத்தங்க கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கும் போது எப்படி இருக்கு பிஃபோர்? ஏன்னா யூஸ்வலா சொல்லுவாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வந்து ஃப்ரீடம் போயிடும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லி நாங்க வந்து கேட்டிருக்கோம். இல்ல நிறைய ஜோக்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஃப்ரீடம் போறதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நமக்கான டைம் நமக்கு மட்டுமேன்ற மாதிரி இருக்கும் முன்னாடி, இப்போ நமக்கான டைம் நம்மளது மட்டும் கிடையாதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் மாறுவோம். பட் இதுக்கு முன்னாடி நீங்க அந்த இது கேட்டீங்க இல்லையா, எப்படி மாறி இருக்கு, லைக் ஒர்க் வைஸா எப்படி அது அஃபெக்ட் ஆயிருக்குன்னு யோசிக்கும் போது,
நம்ம ஜென்ரலாகவே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஏஜ்ல இருக்கும் போது, சின்ன வயசுல விட்டுருங்க, இந்த மாதிரி ஒரு ஏஜ்ல இருக்கும் போது நம்ம எல்லாத்தையுமே சொல்ல மாட்டோம். நமக்கு சொல்ல தோணாது சில விஷயங்கள், எதுக்கு அவங்கள்ட்ட சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு அப்படின்னு யோசிப்போம். ஒரு மாதிரி மேலோட்டமாகவே பேசுவோம். அதுக்கு நமக்கு அப்படியே இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம எல்லாமே ஷேர் பண்ணுவோம். இல்லை மச்சான் இப்படி ஆயிடுச்சு, இப்படி இருக்கு, அப்படி அப்படி தான் சொல்லுவோம். இப்போ நான் பெரும்பாலும் அப்படிதான் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கூட? ஆமாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கூட. ஸோ எனக்கு வந்து நான் ஒய்ஃப் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் லைக் ஒருத்தவங்க என் கூட இருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு அந்த ஃப்ரெண்டு கூடவே இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ மோர் லைக் அ ஃப்ரெண்ட். அஃப்கோர்ஸ் ஒய்ஃபு அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு ஃபீலிங். ஸோ ஐ எம் ஏபிள் டு ஷேர் நல்லது கெட்டது, சஜஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். உங்களுக்கு வந்து பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் ஒய்ஃபோட இப்பயும் வந்து இதாவது இப்போ அவங்களை பைக் ரைட் கூட்டு போய் எதிர் வாட்டி தாங்க போயிருக்கேன். என்னங்க அது, அவங்க வந்து பைக்ல போகணும் எனக்கு. எனக்கு எங்கள் வீட்டில் பைக் வாங்கி தர மாட்டாங்க. போன வாட்டி ஆமாம், இப்போ கூட வந்து கேட்டு பாருங்க எங்கள் அம்மாட்டே, எங்க அவருக்கு பைக் எங்க அது வாங்கி கொடுங்களேன். நான் ஒன்றும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பைக்லாம் கேட்கல, ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு பைக் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் விட மாட்டாங்க. இப்போ அவங்களை மீறி என்ன இப்போ வாங்கி பண்ண முடியாதுன்னுலாம் இல்லை, கிடையாது. அஃப்கோர்ஸ் ஒர்க்கு, ஒர்க் ரிலேட்டடாக ஷூட்டிங் இல்லைனாலும் சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது தனியாக இருக்கும். வெளியே போவோம், லைக் டின்னரோ இல்லை லஞ்சோ அந்த மாதிரி போவோம். பெரும்பாலும் அவ்வளோதான். ஒரு ரீசெண்டாக ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு, அட்வென்ச்சர் ட்ரிப் அது போவோம். அது வெளியூருக்கு அந்த மாதிரி போகும்போது அங்கே அட்வென்ச்சரஸான விஷயங்கள்லாம் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக பெசன்ட்நகர் பீச், ஒரு நாளைக்கு காலையில் ஐ திங்க் சண்டேன்னு நினைக்கிறேன், ஒரு டூ மந்த்ஸ் பேக் போயிட்டு ஜாலியா கரையோரமா உட்காந்துட்டு அப்படி ஒரு ஹாஃப் அன் அவர் அது போயிட்டு வந்தோம் ரீசெண்டா. உங்களுக்கு வந்து ரசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் டைம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட இன்டராக்ட் பண்ணும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க வைஃப் குக்கிங்ல எப்படி? சிக்கன் சூப்பரா பண்ணுவாங்க, சிக்கன் கிரேவி. யா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களது ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்ட் மேரேஜா லவ் மேரேஜா? அதுவே நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்னமும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே இருக்கு. அரேஞ்ச்ட் மேரேஜ் தான், பட் we got to meet through parents. அதுக்கப்புறம் பிடிச்சி நடந்தது. ஸோ அது எப்படி வேணா வச்சுக்கோங்க நீங்க. ஓகே, இப்போ ரீசெண்டா ஒரு டெசர்ட் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பன்னீர்ல ஒரு டெசர்ட் பண்ணாங்க. யூஸ்வலா பன்னீர்ல எப்படி டெசர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நானும் யோசிச்சேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. பன்னீர் அண்ட் மேங்கோ, அந்த இந்த லெவலில் லேயர் லேயராக வரும் இல்லையா, ஒரு ஜாரில் போட்ட மாதிரி அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த வாட்டி நான் எடுத்துகிட்டு வரேன், ப்ளீஸ் கொண்டு வாங்க. ஓகே, நிறைய நிறைய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கே இப்போ வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, இல்லைனா வந்து ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் வித் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி சொல்லணும்னா எப்படி நீங்கள் ஒரு சண்டையை டீல் பண்ணியிருக்கீங்க? எப்படி ஒரு சண்டையை ஹேண்டில் பண்ணி? சார் 2 வருஷம் தான் ஆச்சு. 2 வருஷங்க? அது இதுக்கு பெரிய விஷயம்ன்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு போய் நான் அட்வைஸ் கொடுத்தனா அப்புறம் சரி அட்வைஸ் 10-20 வருஷம் இருக்கிறவங்களாம் என்னை இப்படி பார்ப்பா அப்படி. உங்கள் லைஃப்பில் அப்படி நீங்கள் அந்த வர பால் எல்லாம் அப்படியே எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? டிராவிட் மாதிரி இருக்கணும், அப்பப்போ சேவாக் மாதிரி இருக்கணும். சரி, எப்போ நீங்க? அப்பப்போ இல்ல, எப்பவுமே டோனி மாதிரி இருக்கணும். எப்பயா நீங்க யோசிச்சிருக்கீங்களா கொஞ்சம் நம்மளும் சில நேரங்கள்ல டாக்ஸிக்கா தான் பிஹேவ் பண்றோம்? ஓகே, ஏன்னா பசங்க வந்து எப்பவுமே வந்து சொல்றது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா வந்து சண்டை போடுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கன்னு சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இல்ல, எனக்கு டாக்ஸிக் அப்படின்னா இப்ப இஸ்பேட் ராஜா படத்துல கௌதம் கேரக்டர் வந்து ஒன்னு பண்ணுவாரு, அந்த மாதிரிலாம் நான் வந்து அந்த ஏஜில் நான் சொல்கிறது லவ் பண்ணுற டைமில் 21, 22, 23 அந்த 25க்குள்ளே அந்த மாதிரி டைத்துலலாம் கிட்ட அதே மாதிரி சொல்ல அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி கோவம் ஜாஸ்தியாக அந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கேன். பட் அதுக்கப்புறம் இப்போ அதை ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போதுல சில்லி ஃப்ளோ, வை டிட் யூ டூ தட்ன்ற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் ஓகே, ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி இருக்கேன். அதனால என்ன சொல்றது, கொஞ்சம் சோபர் டவுன் ஆயிட்டேன். சார் சொல்லுங்க, உங்க அம்மா அண்ட்
உங்க வைஃப் வந்து மாமியார் மருமகள் பாண்ட் அந்த மாதிரி இருக்காது. மாமியார் மருமகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது வீட்ல. டாட்டர், மதர், ஃப்ரெண்ட்ஸ் அந்த வைப்ல தான் இருக்கும். ஜாலியா இருப்பாங்க, குட்டி குட்டியா சண்டை போட்டுப்பாங்க இன் அ வெரி குட் வே. ஸோ அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இவங்க அவங்கள குறை சொல்றதோ அவங்க இவங்களை குறை சொல்றதோ அந்த மாதிரிலாம் இல்லை. இல்லை இந்த தடவை வந்து ரிலீஸ்லாம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக. ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த வாட்டி இந்த இந்த டைமில் ரிலீஸ் அப்படின்றது கரெக்டாக 1 மந்த்ல வருது. ஸோ ஐ திங்க் இதுவே ஒரு கிஃப்ட்டு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் அந்த ரப்பர் பந்துக்காக அவங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப நாளாக. ஏன்னா ஷீஸ் இன் டு ஸ்போர்ட்ஸ். அவங்க வந்து ஒரு ஹாக்கி ஹாக்கி பிளேயராக இருந்தாங்க அவங்க ஸ்கூலில். And she was also a national swimmer. So, அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் விமன் இன் ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்க ரொம்ப ஷீ லவ்ஸ் தட். ஸோ நான் கிரிக்கெட் பண்ணுறேன், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக பண்ணுறேன்னும் போது அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்க படம் பார்த்தாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய அழகான கிஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். அண்ட் நீங்கள் சொன்னீங்களே படம் பார்த்துட்டு இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு சொன்ன ஒரு விஷயம், ஐயோ என்னம்மா ஹஸ்பண்டுன்னு கூட பார்க்காம இப்படி போட்டு பொறுக்கிறியே அப்படிங்கிற மாதிரி. நான் நான் வீட்டில் ஒரு 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 பாடி லாங்குவேஜில் ஒரு ஒரு இதில் இருப்பேன் இல்லையா, ஒரு மூடில் இருப்பேன் இல்லையா, அது ரொம்ப கேர்ஃப்ரீயா ஒரு மாதிரி கிரேஸியா அப்படி இருப்பேன்ல, அது வை யூ நாட் பிரிங்கிங் தட் ஆன் ஸ்க்ரீன், எல்லாருக்கும் பிடிக்குமே அது அப்படின்னா நான் சொன்னேன் எல்லா கேரக்டரும் இந்த மாதிரி பண்ணனா பைத்தியம் நினச்சிருவாங்க. As in like, you know, crazy-ana things-lam pannuvom la, like, abadi la edho onnu pannuvom la, adala vandu why you're not bringing it on screen-na, emma parking padathila andukana space illa, rubber bandu padathila adukana space illa, adu kadaikkumbodhu adu abadi pannalam, ena adu vandu I want people to see that side, nee vandu romba cheat pandra, indha mari pandra maatendra appadine, romba naachu nenikiren la, andha mari ungala or boy next, I mean boy next door-indradha vida andha or light-a, ama illa adu அப்படி அமைஞ்சிருச்சு இல்ல. நான் பார்க்கிங்ல போயிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இந்த படத்துலயே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு ஒரு மீட்டர்ல இருக்கும், என்ஜாயபிளா தான் இருக்கும். பட் அவங்க சொல்ற அந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு கிரேசியான ஒரு பர்சன் வை யூ நாட் பிரிங்கிங் கேட்பாங்க. அதுக்கான விஷயம் கேரக்டர் ஓரளவுக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சா கூட நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். பட் இதுக்கும் அதுக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கும் போது அதை நான் இதுல கொண்டு வந்து வைக்க முடியாது. ஸோ அதுதான் அது ஒண்ணுதான் சொல்லிருக்காங்க அவங்க. சோ சென்னையில வந்து நீங்க ஒரு இடம் நிறைய அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நிறைய இடங்கள் ஹேங் அவுட் பண்ணிருப்பீங்க, அட்டி அடிச்சிருப்பீங்க, எல்லாமே பண்ணிருப்பீங்க. சோ அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து சென்னையில இருந்திருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஈச் அதர் இந்த இடம் தான் நாங்க வந்து எங்களுக்கு ஃபுல்லா விருகம்பாக்கம் சாலிகிராமம். ஏன்னா எங்க ஸ்கூல்லு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வளசரவாக்கம் இருக்கிற அது அவங்க எல்லாம் கொஞ்சம் பாஷான பீப்புள். அவங்க எல்லாம் சேட்பேட் நுங்கம்பாக்கம் மன்னாநகர் அப்படி நாங்கெல்லாம் ரொம்ப வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைன் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.